தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இந்தியாவின் சக வீரர் சௌரவ் வர்மாவுடன் மோதினார். இதில் 21-12, 21-11 என்ற செட் கணக்கில் ஸ்ரீகாந்த் வெற்றி பெற்றார். இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியது. அந்த இணை தென்கொரியாவின் கிம் ஜிங் லியாங்டே இணையை 19-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் வீழ்த்தியது. முன்னதாக நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு தொடக்க ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து அதிர்ச்சி தோல்வியடைந்தார். முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்தும் டென்மார்க்கின் மியாவிச் பெல்ட்டும் மோதினர். 78 நிமிடம் நீடித்த இந்த ஆட்டத்தில் பி வி சிந்து 21-16, 24-26, 13-21 என்ற செட் கணக்கில் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். கொரோனா தொற்று பாதிப்பு சூழலுக்கு பின்னர் 10 மாத இடைவெளிக்கு பின்னர் நடைபெற்ற போட்டியில் முதன்முறையாக பங்கேற்ற அவர் தமது முதல் ஆட்டத்திலேயே தோல்வியடைந்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.